நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தீபாவளிக்கு ₹3000 பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எங்கே அறிவிச்சிருக்காங்க, யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தீபாவளி பரிசு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுது. ஏன்னா ரேஷன் அட்டை இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலுகைகளை மத்திய மாநில அரசுகள் அறிவிச்சுக்கிட்டே வராங்க. ஸோ வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கட்டட தொழிலாளர்களுக்கு ₹3000 மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ₹1000 பரிசு கூப்பன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் ஆதி திராவிட பழங்குடியின மக்களுக்கு வேட்டி சேலைக்கு பதில் தலா ₹500 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒன்றாக தான் கருதப்படுது. இதே போல் அறிவிப்பு தமிழகத்திலும் விரைவில் வரணும் அப்படின்றதே அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.